ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறது, அதுவும் வந்து நம்ம விப்பிங் பவுடர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் வீட்டர் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஹேண்ட் விஸ்க் வச்சு நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். நான் வந்து இந்த பியூராமேட் அப்படிங்கிற ப்ராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேறு ப்ராண்ட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதனால யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வாங்க, அது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் ஐஸ் கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு பாத்திரமும் விஸ்கும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன், சில்லுன்னு வச்சு. அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு செய்யும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காண்டி. இப்போ நான் அந்த விப்பிங் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது வந்து 100 கிராம் பேக்கெட்டு. இதுக்கு வந்து இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 100 கிராமுக்கு 100 ml 200 ml வரையும் தண்ணியும் இல்லை பாலோ வந்து சேர்த்துக்கலாம். முக்கியமாக என்னென்னா, இதை வந்து சில்லுன்னு சேர்த்துக்கணும். பால் நான் வந்து சேர்த்துருக்கேன், இது வந்து சில்லுன்னு இருக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். நம்ம தண்ணி சேர்த்தாலுமே சில்லுன்னு வந்து சேர்த்துக்கணும். இது 100 கிராமுக்கு 100 ml வரையும் சேர்த்துக்கலான்னு போட்டிருக்காங்க. நம்ம அந்த பேக்கெட்டில் என்ன போட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ வேகமாக பீட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வேகமாக இதை வந்து பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து திக்காக அந்த க்ரீம் வந்து விப்பிங் க்ரீம் கிடைக்கும். அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லாவே வந்து திக்காக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப் வந்து பால் சேர்த்துருந்தேன், அதாவது ஒரு 120 ml வந்து இருந்திருக்கும். அவ்வளோ சேர்த்து இந்தளவுக்கு பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே வந்து ஒரு 120 ml வந்து பால் சேர்த்துருப்பேன் 1/2 கப் அளவுக்கு. இப்போ வந்து ஒரு 40 ml 50 ml வரையும் பால் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மொத்தமாக வந்து 160 ml 170 ml பால் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை இந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோம், வேகமாக மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சூப்பரான விப்பிங் க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் வீட்டிலே. இதிலே வந்து சுகரும் இருக்குது, நமக்கு கண்டென்ஸ்ட் மில்க் எதுவுமே சேர்க்கறதுக்கு தேவையில்லை. சுகர் இல்லைன்னா வந்து நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க்கு வேணுங்கிற அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த விப்பிங் க்ரீம் வச்சு தான் வந்து நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நேற்று போட்டிருந்தேன், பக்கத்தவங்க போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இது வந்து நம்ம கப் கேக்ஸ்க்கு, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காக இருக்கும். நம்ம வந்து கேக் மேலே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது வந்து நான் ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி இந்தளவுக்கு க்ரீம்னஸ் கிடச்சிருக்கு. நம்ம கடைசியாக பீட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அந்த கீழே இருக்க ஐஸ் பாத்திரத்தை வந்து எடுக்கவே கூடாது, அதை வச்சு தான் பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா சீக்கிரம் பீட் ஆகும், க்ரீமாக நல்லா கிடைக்கும். அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.